பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா பின்வரும் விகிதம் ஒரு கோவைகளை எளிய வடிவிற்கு சுருக்குக இந்த வார்த்தை வந்துட்டாலே இது ஞாபகம் வரணும் டிகன் என்ன ஆகும்னா பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸினுடைய மீப்போவா ஒன்னு அப்படின்னு வரணும் புரியுதுங்களா இதனுடைய எச்எஸ்எஃப் வந்து என்ன வரணும் ஒன்னு வரணும் எப்படி மிஸ் செய்யறது முத தொகுதியையும் பகுதியையும் காரணிப்படுத்துங்க புரியுதுங்களா தொகுதியையும் பகுதியையும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும் சரியா அடுத்த பொது காரணிகளை நீக்கணும் காமன் ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணிரணும் கேன்சல் பண்ணிரணும் அப்படி பண்ணிட்டாலே அதனுடைய மீப்போவா என்ன வரும் ஒன்னு வந்துடும் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப ஃபர்ஸ்ட் கணக்கு செய்யலாமாடா கண்ணா செய்யலாமா செய்ய வேணாமா ரைட் ஃபர்ஸ்ட் கணக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இதுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இயற்கணித முற்றொருமை அல்ஜீப்ரிக் ஐடென்டிட்டி தெரியணும் இப்ப இது என்ன அமைப்புல இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்டு மாத்திக்கோ ஒன்னு ஸ்கொயர்டு மாத்திக்கோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் இது எந்த அமைப்புல இருக்குன்னு இப்படி ரஃபா எழுதிக்கணும் முத ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அமைப்புல இருக்கு என்ன அமைப்புல இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி இது ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு போட்டாலும் தப்பு கிடையாது இதுதான் முற்றொருமை அப்படின்றதுனால ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு போறோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி மிஸ் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லை ஈக்குவல் டு சைனே போட்டுக்கிறானா போட்டுக்கோ இப்ப ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு எக்ஸ் ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் அப்ப என்னடி கண்டு வரும் இங்க ஏ பிளஸ் பி அதாவது எக்ஸ் பிளஸ் ஒன்னு இன்ட்டு ஏ மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் ஒன்னு புரியுதா ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் பி இருக்கிற இடத்துல ஒன்னு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி சரியா டாக்கண்ணா டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு ஒன்னு இல்லைங்க எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஏன்னா இதுல பொதுவா என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு அப்ப எக்ஸ் வெளியில எடுத்துடலாம் எக்ஸ் ஸ்கொயர்டுனா என்னது எக்ஸ் இன்டு எக்ஸ் இல்லைங்களா எக்ஸ் இன்டு எக்ஸ் அப்ப ஒரு எக்ஸ வெளியில எடுத்துட்டா இங்க இன்னொரு எக்ஸ் இருக்கு எக்ஸ் பிளஸ் ஒன்னு அப்ப எதுவும் எதுவும் கேன்சல் ஆகும் இதுல எக்ஸ் பிளஸ் ஒன்னும் எக்ஸ் பிளஸ் ஒன்னும் கேன்சல் ஆகும் சரியா டாக்கண்ணா அப்ப என்ன மீதி இருக்குது நமக்கு இந்த இடத்துல என்ன மீதி இருக்கு வெரி குட் எக்ஸ் மைனஸ் ஒன்னு பை எக்ஸ் இதுதான் ஆன்சர் சரியா புரியுதா எப்பவுமே விடைகளை இப்படி கட்டமிட்டு காட்டுங்க இல்ல அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க இது கட்டமிட்டு காட்டுங்க ஏன்னா அண்டர்லைன் பண்ணா இங்க வகுத்தல் குறி இருக்குது டிவிஷன் குறி இருக்கிறதுனால இதான் செகண்ட் சம் பார்க்கலாம் அடகண்ணா ரெண்டாவது கணக்கடிக்கணும் அதேதான் எளிய வடிவம் அப்ப மோதோ என்ன பண்ணும் தொகுதியும் பகுதியும் காரணிப்படுத்தும் தொகுதியும் பகுதியும் என்ன பண்ணும் காரணிப்படுத்தும் சரியா இப்ப இத காரணிப்படுத்தும் நல்லா கவனிடுகன்னு பதினெட்டு பதினொன்னு பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கணும் மாறிலி கிடைக்கணும் இரண்டு எண்களை பெருக்கினால் மாறிலி கிடைக்கும் சரியா மாறிலி என்ன இருக்கு இங்க பிளஸ் பதினெட்டு இரண்டு எண்களை பெருக்கினால் மாறிலி கிடைக்க வேண்டும் அதே இரண்டு எண்களை கூட்டினால் எக்ஸின் கெழு கிடைக்க வேண்டும் கண்ணு தெளிவா சொல்லுங்க பாரு ஒரு பிரச்சனையும் கிடையாது இரண்டு எண்கள் அப்ப பெருக்கனான்ட்டாங்க அப்ப என்னென்ன எடுக்கலாம் ஓர் பதினெட்டு பதினெட்டு இப்ப பதினெட்டையும் ஒன்னையும் கூட்டினா பதினொன்னு வருமா வராது புரியுதுங்களா அடுத்தது ரெண்டு ஒன்பது பதினெட்டு ஒன்பதையும் ரெண்டையும் கூட்டினா பதினொன்னு வரும் அப்ப இங்க என்ன வரும்னா ரெண்டு ஒன்பது ஆனா கூட்டுனா என்ன பதினொன்னு வரணும் நமக்கு மைனஸ் பதினொன்னு வரணும் என்ன வரணும் மைனஸ் பதினொன்னு வரணும் அப்ப இங்க என்ன கிடைக்கணும் நமக்கு மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்பது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ரெண்டு ஒன்பது பதினெட்டு அப்ப பெருக்குனா பிளஸ் பதினெட்டு கிடைக்கும்
அதே இரண்டு எண்கள் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அதே இரண்டு எண்களை கூட்டினால் x இன் கெழு கிடைக்க வேண்டும் அப்ப என்னது மைனஸ் 2 மைனஸ் 9 நீங்க என்ன பண்ணிக்கலாம் டைரக்ட் ஆன்சர் எழுதிக்கோங்க ஏன்னா இது வெறும் x ஸ்கொயர்ட் தான் x ஸ்கொயர்ட் இன் கெழு 1ன்றதனால இதனுடைய காரணி என்னது x மைனஸ் 2 பெருக்கல் x மைனஸ் 9 புரிஞ்சது அடிக்கணும் x மைனஸ் 2 பெருக்கல் x மைனஸ் 9 அடுத்து கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியது டினாமினேட்டர ஃபேக்டரைஸ் பண்ணனும் காரணிப்படுத்தணும் பகுதிய காரணிப்படுத்தணும் இப்ப தொகுதிய காரணிப்படுத்திட்டோம் நியூமரேட்டர ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம் இப்ப அதே மாதிரிதான் ஒரு நிமிஷம் ரைட்டா அதே மாதிரிதான் என்னது பெருக்கினால் என்னடிக்கணும் பெருக்கினால் மாறிலி கிடைக்க வேண்டும் அதாவது பிளஸ் 4 கிடைக்கும் அதே இரண்டு எண்களை கூட்டினால் மைனஸ் 4 கிடைக்கும் 2 2 4 ஆனா கூட்டினா மைனஸ் 4 குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும் சரியா அடிக்கணும் அப்ப மைனஸ் 2 பெருக்கல் மைனஸ் 2 பிளஸ் 4 மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 2 4 மைனஸ் 2 ஐயும் மைனஸ் 2 ஐயும் கூட்டணும்னா மைனஸ் 4 அப்ப இதனுடைய காரணிகள் என்னடிக்கணும் x மைனஸ் 2 பெருக்கல் x மைனஸ் 2 தொகுதியையும் பகுதியையும் காரணிப்படுத்திட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது பொதுவான காரணிகளை நீக்க வேண்டும் பொதுவான காரணிகளை நீக்க வேண்டும் நீக்கிட்டோம் இப்ப பாருங்க இதனுடைய மீப்போவா என்ன 1 அப்ப பொது காரணி இதுல என்ன வருது 1 1 தான் வருது புரியுதுங்களா இது அப்ப எளிய வடிவம் x பிராக்கெட் தேவையில்லை ஏனா ஒரே ஒரு இதுதான் புரியுதுங்களா அப்படியே கூட எழுதலாம் x 9 divided by x 2 புரிஞ்சதா அடிகண்ணு புரியதா புரியல அடுத்த மூணாவது கணக்கு போலாமா 9x2 plus 81x by x cube plus 8x2 minus 9x இப்ப இதுல எது காரணிப்படுத்தும் இப்ப இது ரெண்டுல என்னடா கண்ணா பொதுவா இருக்குது 9 பழைய உறுப்பு கிடைக்கணும் அடுத்து பிளஸ் 9 இங்க வெளியில எடுத்துறோம் இங்க என்ன எழுதணும் 9 9 9 81 இங்க x இருக்குது 81x வந்துருச்சா அடுத்து பை இதுல என்ன பொதுவா இருக்குது x பொதுவா இருக்குது ஃபர்ஸ்ட் முத x ஐ எடுத்துக்கோங்க வெளியில அப்ப x கியூப்ல ஒரு x வெளியில வந்துருது அப்ப இங்க என்ன வரும் x2 8x 9 ஏண்டா கண்ணா இங்க x2ல ஒரு x வெளியில வந்துருச்சு இங்க -9x ல x வெளியில இருந்துச்சு அப்ப இதான் இதோட முடியதா இல்ல மறுபடி செய்யணும் இப்போ இந்த x கேன்சல் ஆயிடும் இந்த x உம் கேன்சல் ஆயிடும் சரியாடா கண்ணா அப்ப இங்க என்ன வரும் 9 பெருக்கல் x plus 9 by இத காரணிப்படுத்தணும் பெருக்கினால் என்ன கிடைக்கும் மாறிலி அதாவது -9 கிடைக்கும் பெருக்குனா -9 கிடைக்கும் அதே இரண்டு எண்களை புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல கழித்தல் -9 வருது அப்ப என்னன்னா கழித்தால்ன்ற வார்த்தையை சொல்லிக்கோ எப்ப கழிப்பீங்க வெவ்வேறு குறிகள் வரும்போது தான் கழிப்போம் ஆக்சுவலா கூட்டல் தாங்கன்னது நம்ம பெரிய எண்ணில இருந்து இது பண்ணும்போது கழித்தல்னு சொல்லி இப்ப கழித்தல் குறி வந்தா கழித்தல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணா ஈஸியா இருக்குன்னு சொன்னீங்க நீங்க அதனால இங்க கழித்தால் என்ன கிடைக்கணும் பிளஸ் 8 கிடைக்கும் இப்ப பாருங்க நல்லா கவனிக்கணும் 9 9 9ல 1 கழிச்சா 8 ஏன் கழித்தல்னு சொன்னேன்னு தெரியுதா இந்த இடத்துல அப்பதான் உனக்கு ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்க
இன்னொன்னு என்னன்னா இங்க என்ன இருக்கு பிளஸ் எடுத்து வரணும். அப்ப பெரிய எண்ணுக்கு பிளஸ், சிறிய எண்ணுக்கு மைனஸ். எக்ஸினுடைய கேள்வி என்ன குறி இருக்குதோ அது பெரிய எண்ணுக்கு கொடுத்துருங்க. அப்ப இங்க என்ன வரும், பிளஸ் 9 மைனஸ் 1. இப்ப இதை பெருக்கி பாருங்க, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஓர் 9 9, 9ல இருந்து 1 போச்சுன்னா 8. எதுல இருந்து கழிக்கிறோம், 9ல இருந்து கழிக்கிறோம். 9க்கு என்ன குறி இருக்கு, பிளஸ். அப்ப பிளஸ் 8. அப்ப என்ன அடி கண்ணு இது, x minus 1. என்ன இங்க x ஸ்கொயர்டினுடைய கேள்வி என்ன இருக்குது, 1. அதனால டைரக்டா எழுதிக்கலாம், x minus 1 பெருக்கல் x plus 9. பொதுவாக இருக்கக்கூடிய காரணிகளை நீக்கணும், கேன்சல் பண்ணணும். சரியாடா கண்ணா, புரியுதா புரியலையா? ஈக்குவல் டு என்னடா கண்ணா மிச்சம் இருக்குது, 9 பை x minus 1. புரியுதா? இப்ப என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர பாக்ஸ் போட்டுக்கலாமா? சரியாடா கண்ணா, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்தது இருக்கு நாலாம் கணக்கு, பி ஸ்கொயர் மைனஸ் 3p மைனஸ் 40 பை 2p³ மைனஸ் 24p² பிளஸ் 64p. முதோ என்ன பண்ணணும்னு சொன்னோம், தொகுதியையும் பகுதியையும் காரணிப்படுத்தணும், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும், அப்புறம் பொது காரணிகளை நீக்கணும், காமனா இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ கேன்சல் பண்ணணும். முதோ இதுல கவனிக்கணும், இத காரணிப்படுத்தணும். பெருக்குனா என்ன கிடைக்கணும் நமக்கு, மாறிலி கிடைக்கணும், மைனஸ் 40. மாறிலி மைனஸ்ல வருது, அதனால அதே இரண்டு எண்களை கழித்தால் மைனஸ் 3 கிடைக்கணும். புரியுதா புரியலையா? ரைட்டா? இப்ப நல்லா கவனிங்க, ஓர் 40 40 வராது, 40ல 1 போச்சுனா வருமா, வராது. அடுத்து என்னது, 2 20 40 வராது, 20ல 2 போச்சுனா. அடுத்தது 3ல வருமா, வராது. அடுத்தது 4 வருமா, வரும். 4 10 10ல 4 கழிச்சோம்னா வராது. அடுத்தது 5 8 40, 8ல 5 கழிச்சா 3 வரும். என்ன 3 வரணும், மைனஸ் 3 வரணும். அப்ப 8க்கு என்ன குறி போட்டுக்கலாம், மைனஸ். 5க்கு என்ன குறி போட்டுக்கலாம், பிளஸ். மைனஸ் 8 பிளஸ் 5, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். 8 40, மைனஸ் 8ல இருந்து பிளஸ் 5 கழிச்சா மைனஸ் 3 வந்துருச்சு அடிக்கணு. அப்ப இது என்னது, இங்க பீன் கொடுத்துருக்குது, நிறைய குழந்தைங்க எக்ஸ் போட்டுறீங்க, பி பிளஸ் 5 இன்ட்டு பி மைனஸ் 8. தொகுதி முடிஞ்சிருச்சா, நியூமரேட்டர் முடிஞ்சிருச்சா? அடுத்தது இதுல என்ன பொதுவா இருக்குன்னு பாருங்க, இதுல என்ன எண் பொதுவா இருக்கு, 2 இருக்குதா, ஏன்னா இது 2ன் மடங்கு, இதுவும் 2ன் மடங்கு, அதனால 2. அடுத்தது என்ன இருக்கு, பி, பி பொதுவா இருக்கு, அப்ப 2p வெளியில எடுத்துறோம். இப்ப இங்க என்னது, 2p³. அப்ப இங்க என்ன வரணும், பி ஸ்கொயர்ட். ஏன்டா கண்ணா, 2p இன்டு பி ஸ்கொயர்ட் 2p³, 2p பெருக்கல் பி ஸ்கொயர்ட் 2p³ன்னு வரும். அடுத்தது மைனஸ் 2. அப்ப இங்க என்ன வரணும், 2 12 24, இத ரெண்டால வகுத்து பாரு தெரிஞ்சிரும், புரியுதா? 2 12 24. அடுத்து என்ன வரும், p, ஏன்னா p இன்டு p p ஸ்கொயர். அடுத்தது பிளஸ் என்னது, 3 2 6 2 2 4. அப்ப இங்க என்ன வரும் நமக்கு, 32. p வருமா, வராது, ஏன், இந்த p தான் பொதுவா வெளியில போயிச்சு. சரியாடா கண்ணா, புரியுதா புரியலையா? இப்ப நம்ம இத காரணிப்படுத்தணும், புரியுதுங்களா, இத காரணிப்படுத்தணும். பெருக்குனா என்ன கிடைக்கணும் நமக்கு, யாராவது ஒருத்தர், வெரி குட், பிளஸ் 32. பிளஸ் வர்றதுனால கூட்டினால், அதே இரண்டு எண்களை கூட்டினால் மைனஸ் 12 கிடைக்கணும். புரியுதா புரியலையா? இப்ப போடலாமா, ஓர் 32 32, 32 ஒன்னையும் கூட்டினா 33 வரும். அடுத்த ரெண்டாம் வாய்ப்பாடு, ரைட்டா, 2 2 6 2 12 2 16 32. மூணா வாய்ப்பாட்டுல வருமா, வராது, ஏன்னா மூணையும் ரெண்டையும் கூட்டினா 5, அதனால மூணா வாய்ப்பாட்டுல வராது, ஏன்னா அதனுடைய மடங்குகளா வந்திருக்கும். அடுத்தது நாலாம் வாய்ப்பாடு, 4 8 32.
பதினாறையும் ரெண்டையும் கூட்டினா வரல, எட்டையும் நாளையும் கூட்டினா பன்னெண்டு வருது. ஆனா என்ன பன்னெண்டு வரணும், மைனஸ் பன்னெண்டு வரணும். அப்ப கூட்டினால் அதே குறியை மைனஸ் நாலு மைனஸ் எட்டு குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். மைனஸ் நாலையும் மைனஸ் எட்டையும் கூட்டினோம்னா மைனஸ் பன்னெண்டு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு, கரெக்டா வந்துருச்சா? வந்துருச்சா வரலையா? முத தொகுதி அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது பகுதி, டினாமினேட்டர் ரெண்டு பி இங்க இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இங்க என்ன வரணும், பி மைனஸ் நாலு பெருக்கல் பி மைனஸ் எட்டு. ஏன் பி ஸ்கொயர்டினுடைய கெழு ஒண்ணு, அதனால டைரக்டா நம்ம காரணியை எழுதிக்கலாம். இதுல பொது காரணிகளை என்ன பண்ணணும், நீங்க நீக்கணும், கேன்சல் பண்ணணும். எதுவும் எதுவும் கேன்சல் ஆகும், பி மைனஸ் எட்டு பி மைனஸ் எட்டு கேன்சல் ஆகும். எதிராக நான் மீதி இருக்குது இங்க பி பிளஸ் அஞ்சு பை ரெண்டு பி இன்டு பி மைனஸ் நாலு. இது ரெண்டுக்கும் மீப்போவா என்ன ஒண்ணு, இது ரெண்டுக்குமே மீப்போவா என்ன ஒண்ணு. அப்ப எளிய வடிவுல இருக்குதுன்னு அர்த்தம். எளிய வடிவுல இருக்கணும்னாலே நம்ம அதுக்காக தான் முதோ அந்த வார்த்தையை நான் கொடுத்தேன், பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் என்னுடைய மீப்போவா ஹெச் சிஎஃப் என்னவா இருக்கணும், ஒண்ணுன்னு வரணும். அதனால முதோ காரணிப்படுத்திக்கணும், பொது காரணிகளை நீக்கணும், எளிய வடிவுல வந்துடும். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரியலையா? இங்க பிராக்கெட் போடணும், பிராக்கெட் தேவையில்லை, ஏன்னா ஒரே ஒரு இது காரணிகள் தான் இருக்குது, இங்க ஒரு காரணி தான் இருக்குது, அதனால பிராக்கெட் போடல. பிராக்கெட் போட்டாலும் தப்பு இல்லை. இங்க ஏன் மிஸ் பிராக்கெட் போட்டிருக்கோம்னா ரெண்டு பி இன்டு டூ பி இன்டு பி மைனஸ் ஃபோர், அதனாலதான் பிராக்கெட் போடுறேன். புரியுதா? அந்த இன்டு ஏன் போடுறதுனா அது எக்ஸா இன்டு ஒன் புரியாது, அதனாலதான். சரியாடி கண்ணு, புரியுதாடா கண்ணா? தேங்க்யூடா கண்ணு.